ஸ்ருதி தமிழ் படங்களை விட தெலுங்கு படங்கள்தான் ஓரளவு மார்க்கெட்டும் அந்தஸ்தையும் கொடுத்தது தமிழில் அவர் நடித்த மூன்று ஏழாம் அறிவு ஆகிய படங்கள் வியாபார ரீதியாக பெரிய வெற்றியை பெறவில்லை ஆனால் தெலுங்கில் அவர் நடித்த கப்பார் சிங் மாபெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் நடித்த தெலுங்கு படங்கள் தொடர்ச்சியாக நல்ல வெற்றியையும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகை என்ற பெயரையும் வாங்கி கொடுத்தன சமீபத்தில் வெளிவந்த ரேஸ் குராம் படம் வரை ஸ்ருதியின் தெலுங்கு மார்க்கெட் ஸ்டடியாகவே உள்ளது இந்த நிலையில் சமீப காலமாக தெலுங்கில் புதுப்படங்களில் நடிக்க சுத்திகாசன் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லையாம் தற்போது மகேஷ் பாபுவுடன் ஒரே ஒரு தெலுங்கு படத்தில் மட்டுமே நடித்து வருகிறார் அதே சமயம் தமிழில் விசாலுடன் பூஜை படத்தில் நடித்து வருகிறார் விஜய் அடுத்து சிம்புத்தேவன் இயக்கத்தில் நடிக்க இருக்கும் படத்திலும் நாயகியாக ஒப்பந்தமாயிருக்கிறார் அதோடு நான்கைந்து ஹிந்தி படங்களை கைவசமும் வைத்திருக்கிறார் தமிழில் பெரிய ஹீரோக்கள் படங்களில் நடிக்க ஒப்பந்தமானதும் அவர் தெலுங்கு திரையுலகை கண்டுகொள்ளவில்லை என அங்குள்ளவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்களாம் ஆனாலும் ஸ்ருதிகாசன் தமிழ் திரையுலகிலும் ஒரு முன்னணி இடத்தை பிடிக்க ஆர்வமாக உள்ளார் என இங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள்